கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் மக்கள் திரையரங்குகளுக்கு வர்றதுக்கு தயக்கம் காட்டுறாங்க. அதே போல் மாஸ்டரை தவிர லாக்டவுனுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன எந்த படமுமே நல்லா ஓடாததால் திரையரங்குகள் மிகப்பெரிய பாதிப்பையும் சந்திச்சு வருது. இதனால் மக்களை மறுபடியும் திரையரங்குகளுக்கு வர வைக்கிற நோக்கத்தில் பழைய படங்களெல்லாம் மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வகையில் ஆயிரத்தில் ஒருவன், புதுப்பேட்டை போன்ற படங்களை மறுபடியும் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படங்களும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. அஜித் நயன்தாரா நடிப்பில் வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்த பில்லா படமும் ரிலீஸ் ஆகி இருக்கு. இந்த நிலையில் சிம்பு ஜோதிகா நடிப்பில் கடந்த 2004 ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்ற மன்மதன் திரைப்படம் டிஜிட்டலில் மறு உருவாக்கம் செய்யப்பட்டு மறுபடியும் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தில் ரெண்டு வேடங்களில் நடித்து அசத்தி இருப்பார் சிம்பு. இந்த படத்தை இயக்கியதும் சிம்பு தான். இந்த படம் அடுத்த வாரம் ரீரிலீஸ் செய்யப்பட இருக்கு. இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்ட சிம்பு ரசிகர்கள் ரொம்பவுமே உற்சாகத்தில் இருக்காங்க. கடந்த 20 வருஷத்துக்கும் மேலே மலையாள திரையுலகில் முன்னணி நடிகையாக இருக்கவங்க மஞ்சு வாரியர். இருந்தாலும் தமிழில் ஒரு நீண்ட தயக்கத்துக்கு அப்புறம் கடந்த 2019 அசுரன் திரைப்படம் மூலமாக தமிழில் அறிமுகமானாங்க. அந்த படம் அவங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்று கொடுத்தது. இந்த நிலையில் முதன் முதலாக பாலிவுட்லேயும் அடியெடுத்து வைக்கிறாங்க மஞ்சு வாரியர். மலையாளத்தில் மம்முட்டி கூட அவங்க நடித்த தி பிரிஸ்ட் அப்படிங்கிற பட ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டப்ப இந்த தகவலை மஞ்சு வாரியரே உறுதிப்படுத்தி இருக்காங்க. ஹிந்தியில் அறிமுகமாகிற படத்தில் மாதவனுக்கு ஜோடியாக நடிக்க இருக்காங்க மஞ்சு வாரியர். அறிமுக இயக்குனர் கல்பேஷ் என்பவர் இந்த பாலிவுட் திரைப்படத்தை இயக்க இருக்காரு.